ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கார்ன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு ரொட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு அது கூடவே வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட கலர் இந்த மாதிரி அப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளியை அரைச்சு அது கூட சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் தேவைப்பட்டால் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கான் இது கூட சேர்க்குறோம் மக்காச்சோளத்தை நல்ல பிஞ்சானதாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கான் கிரேவி நல்லாயிருக்கும் தேவைப்பட்ட சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் இது கொதிச்சிரும் அந்த கேப்பில் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் அது கூட கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பாதாம் நாலஞ்சு முந்திரி சேர்த்து அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கான் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி இந்த மாதிரி நல்லா கொதித்து தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க வெளுத இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாக பண்ணால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க ரொம்பவே சீக்கிரமும் நம்ம பண்ணிடலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் நல்லா கொதி வந்து இறக்க போகிற டைமில் மல்லி புதினா கட் பண்ணது போட்டு சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்